மேட்ரிக்ஸோட பேட்மெண்ட்டும் படுபயங்கரமாக இருக்கும் போலயேங்க. லிட்டலாக ஒரு ஹாரர் மூவி மாதிரி பாசிபிளி இந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளேஃபேஸ் ஆச்சுல இந்த படத்தில் இருக்க போகிற மாதிரி பல மாதங்கள் ரூமர் சுற்றிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம ஜோக்கருமே ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அந்த ரூமர் படி ஸ்கேர்க்ரோ ஹஷ் கேரக்டர் உங்களுக்கு தெரியும், லைக் எல்லாருமே ஈஸியாக உருமாறக்கூடிய ஒரு கேரக்டர், பவர்ஸ் படி கிடையாது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா. அண்ட் ப்ரொஃபசர் பிக்குமே இந்த படத்தில் இருக்க போறாருங்கிற மாதிரி ஒரு சின்ன லீக் வந்து கிடைச்சிருக்கு. பிளஸ் நம்ம கிளேஃபேஸுமே சேர்த்து பார்த்தா மோஸ்ட்லி ஒரு ஹாரர் கேரக்டர், ஹாரர் வைபை கொடுக்கக்கூடிய அந்த பேட்மேன் வில்லன்ஸை தான் இப்போதைக்கு இந்த பேட்மேன் உள்ள இறக்கிருக்காங்க. ப்ரொஃபசர் பிக் வந்து சமையல் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஒருத்தனோட உடம்பு பர்ஃபெக்ட் பண்ணு சொல்லி ஏகப்பட்ட பாடி பார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கையாள மாதிரி அவர் காமிச்சிருப்பாங்க. ஹஷ் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா லைக் முகத்தை மாத்திப்பாரு, புரூஸ் வேணாவே மாத்திப்பாரு. ஸ்கேர்க்ரோ லிட்டலா பயமுறுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி பல வித்தியாசமான கேரக்டரை ஒன்னா சேர்க்கிறாங்கன்னா பேட்மேன் டூ எனக்கு என்னமோ ஒரு ஹாரர் வைப்ல இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்குங்கிற மாதிரி தோணுது. காமிக்லாம் இல்லாம கொஞ்சம் ரொம்ப லைவா ரியலிஸ்டிக்கா தான் இந்த பக்கம் மேட்ரிக்ஸ் வந்து பிரசன்ட் பண்ண போற இந்த சமயத்துல ரொம்ப அதிகமான பொட்டன்ஷியல் இருக்கு பேட்மேன் டூ ஹாரர் படமா கொடுக்கறதுக்கு. நல்லாவே இருக்கும், உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். பட் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். இதெல்லாமே ரூமரா தான் சுத்திட்டு இருக்கு, அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. அடுத்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்களாம், அது வரைக்கும் காத்திருந்து பார்ப்போங்க.